வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் விளாக். இன்றைக்கு தேதி 25/7/2021, அதாவது ஜூலை மாதம் 25 2021 வருடம். இப்பொழுது நேரம் 7:35 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நாம் இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பான சூழல்கள் ஒரு நிகழ்ந்து கொண்டிருந்தாலும், அதே சமயம் உள் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசரண மழை பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு கூட பார்த்தீர்களே ஆனால், விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் அருகில மற்றும் விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல மாத்தூர் மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முன்னதாக இன்று பிற்பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல டெல்டா மாவட்ட தெற்கு பகுதிகளில், குறிப்பாக தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அது தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவுகளின் வாயிலாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போ நான் மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் உட்காந்து மைக் எதுவும் இல்லாமல் தான் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாய்ஸ் ஏதாவது கேட்டுச்சுனாக்க, ஏன்னா பக்கத்திலே மெயின் ரோடு இருக்கு, ஸோ பஸ் போகிற சத்தம் இல்லை ஆம்புலன்ஸ் போகிற சத்தம் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு தான் இருக்கும், இல்லைனா ஃப்ளைட் போகிற சவுண்ட் கூட கேட்கும். ஸோ அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். இப்போதைக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அரசூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மதுபாலை சுற்றுவட்டார பகுதிகள், கானை சுற்றுவட்டார பகுதிகள், கூவகம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது திருக்கோயிலூர் மற்றும் முகையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் நேமூர் மற்றும் மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மயிலம் விக்கிரவாண்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து திருப்பத்தூர் அதிப்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பாப்பநாடு சுற்றுவட்டார பகுதிகள், உருகவுண்டனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், மொட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏலகிரி அருகிலும் சிறிய மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து வாணியம்பாடி ஆம்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுச்சேரி மாவட்டத்தில் கூட அரியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விலியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். இந்நேரம் அங்கு மழை பதிவாகவில்லை என்றால் மழை பதிவாகும், அல்லது இந்நேரம் அங்கு மழையை பதிவாக தொடங்கியிருக்கலாம். ஏனென்றால் இந்த ரேடார் படங்களில் அரியூர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவை கிழக்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. ஆகையினால வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நான் பதிவு செய்திருந்தேன். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக மிக சிறப்பாகவே அந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல பார்த்தீர்களே ஆனால் சேலம் மாவட்டத்தில், குறிப்பாக சேலம் மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. ஏற்காடு அரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது. அதாவது மாலை 6:30 வாக்கில் அரூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரூர் ஊத்தாங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும், காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. போச்சம்பள்ளி மாதூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. நீங்கள் ஒருவேளை காவேரிப்பட்டினம், கரியாமங்கலம், மாதூர், போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தருமபுரி சுற்றுவட்டார பகுதியில், கம்பைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதியில், அரூர் சுற்றுவட்டார பகுதியில், அக்கரப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில், பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில், பொம்பிடி சுற்றுவட்டார பகுதியில், ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாலை 6:30 வாக்கில் உங்களது பகுதியில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருந்தது என்பதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. மணலூர்பேட்டை சங்கராபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலை, குண்டிலம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள், தன்றாம்பட்டு சங்கராபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது.
இருந்தது. சில இடங்களில் வலுவான வெப்பசலன மழையை பதிவாகி இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழக உள் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது வெப்பசலன மழை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சில மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால் நீடாமங்கலம் ஒரத்தநாடு சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அதன் பிறகு பார்த்தீர்களே என்றால் அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து நீடாமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலான மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதன் பிறகு நன்னீலம் மற்றும் மயிலாடுதுறை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் மாலை 5 மணி வாக்கில் அந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. நிச்சயமாக நன்னீலம் மயிலாடுதுறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் குறிப்பாக பேரளம் சுற்று வட்டார பகுதிகள், கூத்தனூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்க வேண்டும் இன்று மாலை 5:20 மணி வாக்கில். அதன் பிறகு பார்த்தீர்களேயானால் அந்த மழை மேகங்கள் திருக்கடையூர் பகுதிகளை கடந்து கடல் பகுதிகளை அடைந்தது. சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளிலும் அந்த மழை மேகங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. இப்பொழுது அந்த மழை மேகங்கள் வலுவாக கடல் பகுதிகளுக்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் தற்சமயம் உள் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. பரமக்குடி ராஜசிங்கமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. பரமக்குடி ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் ஆத்தாங்குடி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது மாலை 4:20 மணி வாக்கில். ஆக மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் அங்குமிங்குமாக சிறப்பான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையை பதிவாகி இருக்கிறது தமிழகத்தில். நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் இது தொடர்பான விஷயங்களை நாம் மேலும் விரிவாக விவாதிக்கலாம். அவ்வளவுதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.